தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எடுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் தற்பொழுது தொடர்கின்ற வெயில் எப்பொழுது சற்று தனியும் இடைப்பட்ட காலம் எது மழை எப்பொழுது பிப்ரவரி இறுதியில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த ஒரு நாள் மழை எங்கே மார்ச் மாதம் உருவாகக்கூடிய புயல் கண்டிப்பாக மார்ச் மாதம் வங்கக்கடலில் ஒரு புயல் இருக்கிறது இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று நீண்ட வரலாற்று காலங்களில் மார்ச்சில் இடம் பிடிக்காத புயல் இந்தாண்டு மார்ச்சில் புயல் உருவாகிறது அது எங்கே போகும் வருமா விலகுமா இவையெல்லாம் எல்லாம் அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கு பகுதியில் உருவான அதாவது தென் இந்திய பெருங்கடலில் உருவான புயல் மடகாஸ்கரை தாக்கி கொண்டிருக்கிறது நேற்று இரவு எட்டு மணிக்கு இந்திய நேரப்படி நள்ளிரவு தாக்கத் தொடங்கிய அந்த புயலானது நள்ளிரவுன்னு சொல்வதை விட ஒரு ஏழரை எட்டு மணிக்கே நெருங்கி காற்று சேதத்தை ஏற்படுத்த தொடங்கியது இப்பொழுது வரைக்கும் அது மடகாஸ்கரில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று மாலை தான் மடகாஸ்கரை விட்டு விலகும் இன்று இரவு தான் மடகாஸ்கரை விட்டு இறங்கி போகும் இதனால் காற்று தொடர்ந்து நிழற்கோட்டு தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது இருந்தாலும் ஒரு காற்று சுழற்சியும் உருவாகி இருக்கிறது நிழற்கோட்டோட இந்திய நிலடுக்கோட்டு பகுதியை ஒட்டி மட அதாவது சுமத்ரா தீவை ஒட்டி இந்த சுமத்ரா ஒட்டிற்கு உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் இதனால் வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தைந்து இருபத்தாறு இலங்கைக்கு மழை கொடுக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் கருமேகம் சூழும் தென்கடலோரப் பகுதிகளில் தூறல் விழலாம் வரக்கூடிய சனி ஞாயிறு தென்கடலோரப் பகுதிகளில் தூறல் விழலாம் இருபத்தைந்து இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தாறு தென் கடலோரப் பகுதிகளில் தூரல் விழலாம் இலங்கைக்கு மழை கொடுக்கலாம் இருபத்தி ஏழு தென்கடலோரத்திற்கு தூறல் வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக காற்றோட அமைப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை லேசாக கொடுக்கும் வகையில் வானிலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே வான அதாவது ஜனவரி இறுதியில் ஒரு அறிக்கை கொடுத்த பொழுதே பிப்ரவரி இருபத்தி எட்டு மழை வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம் அதில் கூட தெரியாமல் கூட இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லி மன்னிக்கவும் சாரி இதெல்லாம் கேட்டு இருபத்தி எட்டுன்னு சொன்னோம் நினைவு இருக்கலாம் ஆக இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒரு நாள் மட்டும் ஒரு லேசான மழை பொழிவு இருக்குது தென் மாவட்டங்களில் ஒரு நாள் கொஞ்ச நேரம் மிதமான மழையாவது ஒரு சில ஒரு சில இடங்களில் பெய்யலாம் ஆக பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேகம் சூழ தொடங்கும் வெயில் சற்று குறையும் இரவு நேர குளிர் வந்து குறையும் குளிர் சற்று குறைந்து வெப்பம் இரவு நேர வெப்பம் உயரம் வரக்கூடிய சனி ஞாயிறு பகல் நேர வெயிலும் சற்று குறைந்துருக்கும் மேகம் சுழ்ந்து காணப்படும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழும் மேகம் சுழ்ந்து காணப்படும் தென் கடலோரத்தில் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழில் தூரல் விழலாம் கடல் உறுதியில்லை தென் தென் மாவட்ட கடலோரம் அதாவது தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த கடலோரப் பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிலே குறிப்பாக டெல்டா கடலோரம் தென் கடலோரம் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டு லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு அது டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் கூட தூரல் நனைக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கூட தூரல் அனைக்கு மழை கொடுக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் அடுத்தது பிற வேறு எங்கேயும் மழைக்கு வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரம் அதாவது மூன்றாம் தேதி வாக்கில் அதே காற்று சுழற்சி தான் நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே நீடித்து கொண்டிருக்கோம் பிறகு புதிய காற்று சுழற்சி வந்து அதோடு இணைஞ்சு மார்ச் மூன்றாம் தேதி வாக்கில் ஒரு தீவிர அதாவது என்ன சொல்கிறோம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி ஆகி ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது மார்ச் ஐந்து மார்ச் ஐந்துக்கு பிறகு அது மண்டலம் அதற்கு பிறகு புயலாக கூட மாறி அதுக்கு புயலாக இருந்துச்சுன்னா விலகி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது புயலாக மாறினா விலகி போகத்தான் வாய்ப்பு இருக்குது தாழ்வு மண்டலமாக மாறினா இந்திய கடற்கரைக்கு வரலாம் விலகி போகணுன்னா மியான்மர் புயலாக மாறினா மியான்மர் ஒரு மண்டலமாக இருந்ததுன்னா இந்திய கடற்கரைக்கு ஆந்திர பிரதேசக்கும் வரலாம் தாழ்வு பகுதியாக இருந்துச்சுன்னா தமிழக கடற்கரைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆக மார்ச் மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வு வருமா விலகி போகுமா தொடர்ந்து ஆய்வு இன்னும் நாள் இருக்குது இன்னைக்கு தேர்த்தி இருபத்தி ரெண்டு தான் அது உருவாகிறதுக்கே இன்னும் பன்னெண்டு நாளைக்கு மேலே இருக்குது அது தீவிரமடைவதற்கு அதற்கு மேலே ஒரு அஞ்சாறு நாள் இருக்குது ஆக ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலே இருக்கிறது இருபது நாள் இருக்கிறது கூட அது இருபது நாள் இருக்கிறது இன்னும் அது கரை கடக்கக்கூடிய நாளுக்கு இன்னும் இருபது நாள் பதினஞ்சு நாளுக்கு மேலே தான் இருக்குது ஆகையினால் வரக்கூடிய நாட்களில் ஆய்வறிக்கையில் தொடர்ந்து உற்று நோக்கி ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு தமிழகம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் வெயிலும் இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வெயில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அடிக்கக்கூடிய வெயிலை காட்டிலும் குறைந்திருக்கும் சற்று ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி அதாவது ஒரு முப்பத்தி ஒரு டிகிரி இப்போது செல்சியஸ் இருக்குன்னா இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் அது ஒரு டிகிரி அல்லது இருபது முப்பதாக இருக்கும் அப்படி ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இரவு நிறவ பிறல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினாறு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு இருக்குன்னா அப்போ கொஞ்சம் இருபதாக இருக்கும் கொஞ்சம் கூடி இருக்கும் இப்படி இருக்கும் அதே நேரத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும் தென் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு எங்கேயாவது துறள் விழலாம் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக டெல்டா கடலோரம் தென்கடலோரம் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு லேசான மழைக்கும் வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவின் உள்பகுதிகள் கூட தூரல் விழலாம் கடுமையான கருமேகம் இருக்கும் டெல்டாவின் உள்பகுதிகள் கூட தூரல் விழலாம் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கூட தூரல் விழலாம் டெல்டா கடலோரம் நனைக்கும் தென் மாவட்டத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது லேசான மழைக்கு வாய்ப்பு தெரியுது இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கு அடுத்தது மார்ச் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை விலகி போனால் அந்த மழையும் இருக்காது நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை அப்படி வந்தால் எல்லா மாவட்டத்துக்கும் உள் மாவட்டத்துக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஆனால் நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புயலாக மாறினா விலகி தான் போகும் புயலாக மாறினா விலகி தான் போகும் ஆக மார்ச் பத்து தேதிக்குள்ளே வங்கக்கடலில் புயல் உருவாகி விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் தாழ்வு பகுதியாக இருந்தால் நெருங்கி வரும் அது தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது ஆக நிகழ்வு வங்கக்கடலில் மார்ச் பத்து தேதிக்குள்ளே உறுதி ஐந்திலிருந்து பத்துக்குள் நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் பேசப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும் தொலைக்காட்சியிலெல்லாம் ஒளிபரப்பி பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஓகே அங்கே தொடர்ந்து ஆய்வில் இரு ஆய்வு தொடர்கிறது தொடர்ந்து மாநில இணைந்திருங்கள் அது ஒருவேளை மழை கொடுக்காமல் போனதுன்னா அதுக்கப்புறம் வெப்பசல மழை தான் நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது அதுக்கப்புறம் வந்தால் கூட நிகழ்வு விலகி தான் வடக்கு நோக்கி தான் போகும் மார்ச் ஏப்ரல் மேல நிகழ்வு ஏதாவது ஒன்று ரெண்டு நெருங்கி வந்தால் மழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் அடுத்தடுத்து இருக்கிறது அடுத்தடுத்து இருக்கிறது கோடையிலும் நிகழ்வு இருக்கிறது ஆனால் நிகழ்வு நெருங்கி வந்தால் மழை விலகி போனால் வெப்பச்சான மழை கண்டிப்பாக உண்டு வெயில் அதிகமாக இருக்கும் விலகி போகும் போதில் வங்கக்கடல் நிகழ்வு இருக்கும் பொழுது விலகி போனால் வெயில் ரொம்ப அதிகமாகும் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு நிகழ்வு விலகி போனால் காற்றுள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் என்று கேள்விப்பட்டிருக்கிறது அதாவது விலகி போனால் கடற்காற்று நுழையாது அவ்வளவுதான் விலகி போனால் கடற்காற்று நுழையாது காற்று திசை மாதிரி இருக்கும் அதனால் வெயில் அதிகமாகும் வெப்பசலன இடிமலைக்கு சாதகம் ஏற்படும் அரபிக்கடல் காற்று வரும் அதனால் ஆக கோடை வெயில் மார்ச் பதினைந்து தேதிக்கு மேல் அதிகரிக்க இருக்கிறது கோடை மழையும் மார்ச் பதினைஞ்சிலிருந்து மெல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்ய தொடங்கும் ஏப்ரல் மேயில் பரவலான கூடுதல் மழை பெய்யும் பரவாயில்லங்க கூடுதல் மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு கோடை மழை ஏற்கனவே நம்ம சொன்னது தான் வெயிலும் அதிகமாக இருக்கும் கோடை மழையும் நல்லாயிருக்கும் கடற்கரையோர மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது வரும் உள் மாவட்டங்களில் தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பருவமழையும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்குள் ஏ மார்ச் ஏப்ரல் மே கோடை மழைக்கு பிறகு அது அப்படியே பெய்து கொண்டே இருக்கும் பொழுதே மே மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது அந்த கோடை மழையா அல்லது பருவமழையா என்று தெரியும் தெரியாத அளவிற்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அப்படியே ஸ்லைட் அதோடு இணைஞ்சு மே மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளுக்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்கணும்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம் அது நீண்டகால வாரி வானிலருக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இன்னும் நீண்ட கால கேட்கறதுனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் கைபேசி இடப்பில் நீண்டகால வானிலை இருக்கின்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் எப்போ மழை பருவமழை எப்படி இருக்கும் பருவமழைன்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லுன்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்குள் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரவாய் மொழி கணவாயிலெல்லாம் காற்றோட வேகம் சற்று குறைவாக இருக்கும் வட இந்தியாவில் வலுத்து இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் தான் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் வழுக்கும் அதுவும் கேரளாவிலேயும் வழுக்கும் அது வரைக்கும் காற்று குறைவாக இருக்கும் காற்று பகுதிகளில் இருந்து மா காற்றோட வேகம் குறைவாக இருந்து வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் பரவலாக தமிழ்நாட்டின் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மழை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகஸ்டோட செப்டம்பர் அக்டோபர் வந்து இன்னும் சிறப்பான வெப்பச்சலன மழை பொழிவை கொடுக்கும் புரட்டாசியில் வரக்கூடிய ஆண்டுகள் வரக்கூடிய புரட்டாசியிலே அதிக மழை பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் தான் வலுத்திருக்கும் இந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி வழுக்காமல் வழுத்திருக்கும்னு சொல்ல அதாவது நிரப்பு மழை கொ வெள்ளப்பெருக்களை ஏற்படுத்தாது சீரான மழைப்பொழிவாக ஆரம்பத்தில் இருக்கும் பிறகு செப்டம்பர் அக்டோபரில் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது செப்டம்பர் அக்டோபரில் மழைப்பொழிவு தாமதமாக நிறைவடையும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு வலுவான நிகழ்வுகள் இந்த ஆண்டு வங்கக்கடலில் உருவாகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதிகம் மழை தரும் நிகழ்வுகளாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே ஆக இருவேறு பருவமழைகளும் சிறப்பாக இருக்குது ஆரம்பத்தில் கணவாய் பகுதி நுழைவாயில் அதாவது மழைப்பொழிவு அணைகள் நீர்பிடி பகுதிகளில் சீராக இருக்கும் உள்ளே வெப்பசரண மழை வலுவாக இருக்கும் பிறகு செப்டம்பர் அக்டோபரில் வலுத்திருக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழை வலுவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் ஆக கோடை மழை கோடை வெயில் அதிகம் அதிலே மாற்றமில்லை ஓகே தொடர்ந்து தற்பொழுதையே முன் அதாவது உடனடியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பிப்ரவரி இருபத்தெட்டு நிகழ்வு அதாவது மழை எப்படி இருக்கும் கடலோரப் பகுதிகளில் நனைக்கும் மழை உறுதியாக தெரியுது டெல்டா தென் தமிழகம் லேசான மழைக்கு தென் தமிழகத்தில் வாய்ப்பு டெல்டாவிற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு அதை முதல்ல கேட்டுக்கங்க மார்ச் முதல் இரண்டாவது வாரத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு புயலாக நெருங்கி வருமா விலகி போகுமா இதை தொடர்ந்து கண்காணித்து வருங்கள் நன்றி